ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டூடியோ ஆம்ப்ளிஃபையர் லோ பட்ஜெட்டில் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஆம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு கேபினட் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டீரியல் என்ன தேவைன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்துக்கிறது வந்து 012 த்ரீ ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூடூத் போர்டு, அதுக்கு ஒரு ரிமோட் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 4440 ரெண்டு ஐசி உள்ள போர்டு, இதுலேயே பேஸ்டிப்லாம் சேர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காம்போ போர்டு, இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் சாக்கெட் ஒயரு, இது மெயின் கார்டு ஒயர்னு சொல்லுவாங்க, பவர் சப்ளை யூஸ் பண்ணுற ஒயரு. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நேபு சுவிட்சு, இது நேபு. நெக்ஸ்ட்டு மூணு கண்ட்ரோல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மூணு கண்ட்ரோல் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா மூணு கண்ட்ரோலுக்கு மூணு நேபு, எனக்கு பிடிச்ச கலரில் வாங்கிட்டேன், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எல்இடி லைட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஜிஸ்டர், எல்இடி லைட்டுக்கு ரெஜிஸ்டர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்கிற காம்பனன்ஸ் இவ்வளோ தான் இந்த ஆம்ப் செய்கிறதுக்கு. இதை வச்சு நான் பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் நல்லா அசம்பிள் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தான் எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கேபினட்டில் எந்தெந்த இன்டீரியல் காம்பனண்ட்டை எங்கெங்கே ஃபிக் பண்ணோங்கிறத, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் போர்டு மற்ற போர்டெலாம் வந்து எங்கே ஃபிட் பண்ணாங்கிறத ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணிக்கோங்க. வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எப்படி ஃபிட் பண்ணோங்கிறத ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி ஒழிச்சு போட்டுக்கலாம். என்கிட்ட மார்க்கர் இல்லை, அதனால் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்த்தை இந்த டெஸ்டர் வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒழிச்சு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் 4440 போர்டு, அதை மார்க் பண்ணிக்கிறேன் ஒழிச்சு போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க் பண்ண இடத்த ஹோல்ஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் காமிக்கிறா ஃபஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டை ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சு, இதை ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவிட்சுக்கு இந்த புஷ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல்லாம்
வயர் சால்வ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மூணு கண்ட்ரோலையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணு கண்ட்ரோலையும் வயர் சால்வ் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயர்லாம் போர்டில் எப்படி கனெக்ஷன் தரலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ட்ரோலில் இந்த ஒயர் வரக்கூடிய ஒயரை முனையெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்வ் பண்ணுற போல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் பாருங்கள் முனையில் இந்த ஒயரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சால்ட்ரிங் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரெல்லாம் அந்த முனையில் மட்டும் லேஸாக தடவிக்கிங்க. நம்ம சால்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, ரெண்டாவது பின்னு அவுட்புட்டு, மூணாவது பின் வந்து கிரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்டில் இந்த ஃபஸ்ட்டு பின் வரக்கூடிய பிளாக் ஒயரை இதை இருக்கு பாருங்கள், இந்த பிளாக் ஒயரை. அதே போல் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டல் இந்த மாடல் போர்டு மட்டும், அதே போல் ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, ரெண்டாவது பின் கிரவுண்டு, மூணாவது பின் அவுட்புட்டு, இந்த மாதிரி வரும். ஒரு சில போர்டு சேஞ்ச் ஆகலாம், வேறு ஐசி போடும்போதும் சேஞ்ச் ஆகலாம். இந்த மாடல் போர்டு இவ்வளோ தான் வரும். ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு கிரவுண்டு, சாரி இன்புட்டு அவுட்புட்டு கிரவுண்டு, அதே போல் இன்புட்டு அவுட்புட்டு கிரவுண்டு, இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு பின்ல இருக்குது, இன்புட்டு நம்ம இன்புட்டில் சால்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்புட்டில் சால்வ் பண்ணிக்கலாம் பிளாக் ஒயரை. இது வந்து பேஸ் உடைய இன்புட், இது சால்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளாக் ஒயர் சால்வ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோலுடைய இன்புட் ஒயரு. நெக்ஸ்ட் அவுட்புட்டில் வந்து ரெட் கலர் ஒயருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரெட் கலர் ஒயரை அவுட்புட்டில் சால்விங் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருப்பாருங்க இரண்டாவது பின் வந்து அவுட்புட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரெண்டாவது பின்னு அவுட்புட் லைனை ரெட் கலர் ஒயரை நம்ம இங்கே அவுட்புட்டில் சால்வ் பண்ணியாச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த எல்லோ கலர் ஒயரு. இது வாங்க நம்ம கிரவுண்டில் சால்வ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் கண்ட்ரோல் ஒயரை போர்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம்.